வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து போலீஸ் தேர்வுக்கு வெறும் 4 வாரங்கள் மட்டுமே உள்ளது. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை நான் வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் வந்து திங்கள், ஓகேங்களா, இன்றைக்கி திங்கக்கிழமை. அடுத்து 3 வாரம் ஆரம்பிச்சு, அது 4வது வாரம்னு வச்சுங்களேன். 4வதுன்னா 3 வாரம், இந்த திங்கக்கிழமையிலேருந்து இந்த வாரம் ஃபுல்லாக, அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து 1 வாரம் ஃபுல்லாக, அடுத்த திங்கக்கிழமை 1 வாரம், அடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம், ஓகேங்களா. அந்த மாதிரி தான் டேட் சொல்லியிருக்காங்க. டேட் வந்து இன்னும் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. ஏன் வந்து இன்னும் 14ஆம் தேதி இன்னமும் சொல்லாமல் இருக்கிறாங்கன்னா, இப்போ வந்து போலீஸ் காவல்துறைன்னு எடுத்துகிட்ட ஒரு எந்த ஒரு செய்தியுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அதுவும் வந்து இந்த எக்ஸாம்லாம் இப்போ 14ஆம் தேதின்னு இப்போ முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா, அந்த 14ஆம் தேதி வந்து வைக்க முடியாத சூழ்நிலை ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து முன்னாடியே சொல்லக்கூடாது. ஏன்னா சொல்லிட்டோம்னா அந்த தேதி வச்சே ஆகணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதனால் வந்து அதை சொல்ல முடியாது. கண்டிப்பாக இன்னொரு 10 நாளுக்குள்ளே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து 14ஆம் தேதியே கன்ஃபார்ம், அது 14ஆம் தேதிக்குரிய ஏற்பாடு தான் செஞ்சிட்ருக்காங்க எல்லோரும். அதனால் 14ஆம் தேதி கன்ஃபார்ம் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 99% இருக்குது, ஓகேங்களா. அதனால் வந்து தேர்வுக்கு வந்து இன்னும் நாட்கள் குறைவாக உள்ளது. அதனால் டெய்லி வந்து கடுமையாக படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் இப்போருந்து நோட் பண்ணிங்க, கண்டிப்பாக படிங்க. எக்ஸாம் 30 நாள் தான் இருக்குது, 30 நாள் கிடையாது, இன்னும் 4 வாரம் தான் இருக்குது. டெய்லி விடாமல் படிங்க, கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான முதல் படி எதுன்னு தெரியுங்களா? மொபைல் தான், நான் மொபைல் தான் சொல்வேன். ஏன்னா இந்த மொபைலை பார்த்து யாரும் தயவு செஞ்சு படிக்காதீங்க. யூடியூப்பில் வீடியோ வரும், நம்ம டெய்லி யூடியூப்பில் மட்டும் வீடியோ பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லது யூடியூப்பில் வீடியோ கொஞ்ச நேரம் பார்ப்போம், இப்போ டைம் இருந்தால் புக் எடுத்து வச்சு படிக்கிறது, மற்ற டைம் எல்லாமே செல்லில் வீடியோவில் யூடியூப்பில் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இது வந்து கண்டிப்பாக வந்து வேலையே ஆகாது, சரிங்களா. இது கண்டிப்பாக நம்ம இது வந்து சரியான முறை கிடையாது, இது வந்து தவறான முறை. புக்கில் தான் படிக்கணும். தயவு செஞ்சு இந்த 4 வாரம் வந்து புக்குலேயே படிங்க. செல்லை தயவு செஞ்சு எடுத்து வச்சுருங்க. செல்லை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டில் போட்டுருங்க, பீரோவில் போட்டு பூட்டி வச்சுருங்க. பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செல்லை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் கண்டிப்பாக படிக்கிற நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக கட்டாயம் வந்து கையில் புக் இருக்குது, ஆனால் வந்து யாரும் புக்கை படிக்க மாட்டீங்க, எல்லாம் செல்லத்தை எடுத்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால தான் வந்து செல்லை வீட்டில் வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ செல் இல்லைன்னா உங்களுக்கு வேறு என்ன வேலை? படிக்கிறத ஒரே ஒரு வேலை தான், அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகே, செல்லை எடுத்து வச்சுருங்க. செல்லை எடுத்து வச்சு தயவு செஞ்சு இந்த 4 வாரம் புக்கை மட்டும் பார்த்து படிங்க, வேறு எதையுமே பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் வந்து கரெக்டாக படிக்கிற புக்கை செலக்ட் பண்ணிடுங்க. இன்னும் வந்து புது புக்கு வந்துருச்சு அதை படிக்கிறதா, இல்லை பழைய புக்கு இருக்குது அதை படிக்கிறதா, இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்களா, அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. தயவு செஞ்சு எதுக்கு போட்டு குழப்பாதீங்க, நீங்கள் படிக்கிறதுலேருந்தா கொஸ்டின் வரும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து படிக்காமல் அங்கே போயிட்டு இப்போ நீங்கள் இப்போ 10 கொஸ்டின் படிக்கிங்கன்னு வச்சுங்களேன், 10 கொஸ்டின் படித்ததுலேருந்து கொஸ்டின் இந்த 10லேருந்து 1 வந்துச்சுன்னா அந்த 1 கொஸ்டினை வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம ஒரே எய்மு. படிக்காததுலேருந்து வந்துட்டால் பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. படிக்காததுலேருந்து வந்துட்டால் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் 10 கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டினை சரியாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ நம்ம இப்போ வந்து நான் என்னென்ன மெட்டீரியல் வந்து நான் வச்சுருக்கேன், நான் எது இந்த 4 வாரம் நான் வந்து எது படிப்பேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் இது ஆல்ரெடி உங்கள் வீட்டு இருந்தால் நீங்கள் இதை படிங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு இருக்கிற மெட்டீரியல் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக அதில் நம்பிக்கை வைங்க, நீங்கள் மெட்டீரியல் மேலே நம்பிக்கை வைங்க. இதுலேருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நினச்சி படிங்க, கண்டிப்பாக அதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க, வேறு எங்கேருந்து கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்பைரலாட்டை போட்டு வைக்கணும்னு சொன்னேன். அது நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பாதி பேர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து தமிழ், தமிழ் வந்து செய்யுள், தமிழில் வந்து கிட்ட ஒரு 11 மார்க் கிட்ட கேட்பாங்க, ஓகேங்களா. 11 வினா கேட்பாங்க, அந்த 11 வினா வந்து இது வந்து செய்யுள் பகுதி இருக்குது, செய்யுள் 6வதுலேருந்து 10வது வரைக்கும், ஓகேங்களா. செய்யுள் பகுதி வந்து இதுலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க, செய்யுள் பகுதி வேறு எங்கேயும் போகாது. இன்னும் ஒன்று இலக்கணம் இருக்குது, ஓகேங்களா. ஓகே பாருங்கள், இது வந்து 10வது வரைக்கும் இது எல்லாமே இருக்குது. இதில் இது பாருங்கள், இது வரைக்கும் 10வது வரைக்கும் தமிழ் இதோட முடியுது, ஓகேங்களா. இவ்வளோ இருக்குது தமிழ், பார்த்துக்கோங்க. தமிழ் இதை மட்டும் படித்த போது தமிழுக்கு 11 வினா இதுலேருந்தான் கேட்பாங்க. அது இல்லாமல் தமிழ் இலக்கணம்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. இலக்கணத்துலேருந்து எதாச்சும் கேட்டாங்கன்னா இலக்கணம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இலக்கணம்னு எடுத்துக்கிட்டால் இலக்கணம் வந்து மொத்தம் 5 வகைப்படும், ஓகேங்களா. எழுத்து, சொல்பொருள், யாப்பாணி,
இந்த அஞ்சில் இப்போ எழுத்து இலக்கணம் எடுத்துட்டா, ஃபஸ்ட்டு இருக்கிறது எழுத்து இலக்கணம் எடுத்துட்டா, அது ரெண்டு வகைப்படும் ஓகேங்களா. அது ரெண்டு முதல் எழுத்து சார்பு எழுத்து. இந்த முதல் எழுத்து வந்து இந்த முதல் எழுத்து ரெண்டு வகைப்படும், உயிர் எழுத்து மெய் எழுத்து, அது ரெண்டு முதல் எழுத்து ஓகேங்களா. அதே மாதிரி சார்பு எழுத்து வந்து 10 வகைப்படும். இந்த மாதிரி பேசிக்கான இந்த எத்தனை வகைப்படும் மேக்ஸிமம் வந்து இதுலேருந்தா கேட்பாங்க. நான் இதை வந்து எழுத்து இலக்கணத்துக்கு மட்டும்தான் எழுதி வச்சுருக்கிறேன், இன்னும் வந்து இந்த மிச்சம் இருக்கிற 4க்கு எழுதணும். நீங்களே எழுதி எழுதி வச்சு படிங்க ஓகேங்களா. இலக்கணம் இது போதும், அதே மாதிரி செய்யுள் இது போதும். தமிழ் வந்து 11 வினா ரெடி ஆயிடுச்சு, இதுலேருந்தே கட்டாயம் 11 வினா கேட்பாங்க, இதை விட்டு வேற எங்கேயும் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. தமிழ் சப்ஜெக்ட் ஒன்று முடிஞ்சு ஓகே. அடுத்து சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோ, சயின்ஸ் நான் வந்து எங்கெங்கேருந்து படிப்பேன்னா இதுலேருந்து படிப்பேன் ஓகேங்களா. இதுலேருந்து ஓரளவுக்கு படிப்பேன் பாருங்கள். இது வந்து உயிரியல் வேதியியல் இயற்பியல் மூணுமே இருக்குது இதில் பாருங்கள். இதோட உயிரியல் முடிஞ்சு இது வேதியியல் ஓகேங்களா. வேதியியலில் சிம்பிளாக ஒரு 4 பக்கம்தான் இருக்குது, 10 வரைக்கும் அவ்வளோதான் வேதியியல் முடிஞ்சு. அதே மாதிரி இயற்பியல் அதே மாதிரி 4 பக்கம்தான் இருக்குது பார்த்துங்க. இதோட இயற்பியல் முடிஞ்சு ஓகேங்களா. இதோட சயின்ஸே முடிஞ்சு ஓகேங்களா. உயிரியல் இதிலேருந்து இது வரைக்கும் சயின்ஸ், இதில் இருக்கிற மெட்டீரியல் படி சயின்ஸ் இதோட முடிஞ்சு ஓகேங்களா. சயின்ஸு இதிலேருந்து மட்டும் படிங்க. அப்புறம் வேறு நான் எங்கேருந்து படிப்பேன்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே. இதுலேருந்து பாருங்கள், நான் இது சயின்ஸ் வீடியோ எல்லாமே முக்கியமான வீடியோ போட்டுக்கல, நான் இது வந்து எழுதி போட்டிருக்கிறேன் இங்கே பாருங்கள். இது எல்லாமே பேப்பர் எல்லாமே பத்திரமா வச்சுருக்கிறேன். சயின்ஸ் வந்து இதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக படிச்சுக்குவேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் இதை பார்க்கலீன்னா தயவு செஞ்சு பிளேலிஸ்ட்டில் சயின்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் நான் போட்ட வீடியோ தான், அதில் இருக்கிற எழுதியிருக்கிற நோட்ஸ் தான் இங்கே இருக்குது ஒவ்வொன்றுமே. இது 6 வகுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு நான் ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். 6 வகுப்பு அறிவியல், 6 வகுப்பு அறிவியல் முதல் பருவம், இதுலேருந்து பாருங்கள் கொஸ்டின்லாம் இருக்குது 28 பாருங்கள். இதோட 6 வகுப்பு முடிஞ்சு ஓகேங்களா, ஒரு பக்கம்தான். அதே மாதிரி 2 பருவம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதே மாதிரி ஒவ்வொன்றுமே மொத்தம் வந்து இதோட 6 வகுப்பு முடிஞ்சு ஓகேங்களா. 3 பருவம் ஓகேங்களா, 6 வகுப்பு 3 பருவம் பாருங்கள் 3 பருவம் இதிலிருந்து அவ்வளோதான் இது ஓகேங்களா. சிம்பிளாக நீங்கள் இது எதையும் பார்க்க வேணா, நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைனால நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த எல்லா பேப்பருக்கான PDF ஃபைல் நான் கொடுக்குறேன், நீங்கள் முடிஞ்சால் ப்ரிண்ட் போட்டு படிங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க, கேட்குறாங்க மொத்தம் வந்து சயின்ஸில் எத்தனை வயசுனா கேட்பாங்க நான் சொல்கிறேன். தமிழில் வந்து 11 வினான்னு சொல்லிட்டேன், தமிழில் வந்து 11 வினா, சயின்ஸில் வந்து 16 இந்த அளவுக்கு கேட்பாங்க ஓகேங்களா. சயின்ஸில் மட்டும் அதாவது இந்த பேப்பரு, அது இல்லாமல் இதில் நான் சொன்னேன்ல இது, இதுலேருந்து இதை மட்டும் படித்தாலே போதும் 16 வினா இதில் ஸ்ட்ராங் ஆயிரும் ஓகேங்களா. தமிழ் சயின்ஸு முடிஞ்சு ஓகேங்களா. நீ அடுத்து வந்து சோசியல் நான் வந்து எதுலேருந்து படிக்கிறேன்னு சொல்கிறேன் ஓகே. சோசியல் வந்து எதுனா, நான் வந்து உங்களுக்கு சோசியல் வந்து ஒரே நிமிஷம், நான் வந்து உங்களுக்கு சோசியல் வந்து புக் பேக் போட்டிருக்கிறேன்ல ஓகே. சயின்ஸ் நான் வந்து இதுலேருந்து தான் படிப்பேன், வேறு எங்கேருந்து நான் சயின்ஸு புக்லேயோ எதுலேயும் எந்த மெட்டீரியலும் பார்க்க மாட்டேன். இதை மட்டும் நான் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோ, வேறு எங்கேயும் போக மாட்டேன் ஓகே. அடுத்து வந்து இப்போ சோசியல், தமிழை முடிச்சு சயின்ஸ் முடிச்சு சோசியல் பார்ப்போம். சோசியல் பாருங்கள், நான் வந்து இது புக் பேக்கில் எழுதி வச்சுருந்தேன், எழுதி வச்சு புக் பேக்கில் எழுதியிருக்கிறேன். இது மட்டும் புக் பேக் நான் மட்டும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லாமே ஓகேங்களா. இது வரலாறு பாருங்க, இதுலேருந்து புவியியல் இருக்குது ஓகேங்களா. இதே மாதிரி சோசியல் வந்து புக் பேக் மட்டும் நான் எழுதி வச்சுருக்கிறேன் இந்த ஒரு இதில் ஓகேங்களா. இந்த ஒரு இதில் புக் பேக் மட்டும் நான் எழுதி வச்சுருக்கிறேன். சோசியலுக்கு வந்து நான் இதை மட்டும் தான் படிப்பேன், ஏன்னா வந்து சோசியல் அந்தளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக வராது, அதனால் புக் பேக் மட்டும் நான் தெளிவாக படிச்சுக்குவேன் ஓகேங்களா. சோசியல் ஓகே, சோசியல் வந்து நான் இது மட்டும் தான் படிப்பேன், எங்கேருந்து படிக்க மாட்டேன். இப்போ எதை சொல்லிவிட்டேன், தமிழ் சொல்லிட்டேன், சயின்ஸு சோசியல் ஓகேங்களா. சோசியல் இது பத்திரினாலும் உங்களுக்கு வேற எங்காச்சும் மெட்டீரியல் கிடச்சா இம்பார்ட்டண்டான நோட்ஸ் கிடச்சா படிங்க, இல்லை அல்லது இதுலேயே இருக்குது, இதுலேயே சோசியலும் இருக்குது ஓகேங்களா. நான் இந்த பைண்டிங் இதை இதுலேயே புவியியல் எல்லாமே, புவியியல் வரலாறு எல்லாமே இதுலேயும் இருக்குது. இதுலேருந்தும் கூட நீங்கள் படிக்கலாம் விருப்பப்பட்டால். நான் வந்து இதுலேருந்து படிக்குமானே, ஏன்னா அது வந்து நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து இந்த புக் பேக் மட்டும் நான் தெளிவாக படிச்சுக்குவேன், அதுதான் நான் படிக்க போகிறது ஓகே. இப்போ வந்து தமிழ் சயின்ஸ் சோசியல் இது மூணு முடிச்சாச்சு. இப்போ சோசியலில் வந்து எத்தனை வினா கேட்பாங்கன்னா அதுலேயே ஒரு 10லேருந்து ஒரு 12லேருந்து ஒரு 15 வினா கிட்ட கேட்பாங்க சோசியல்லையும் ஓகேங்களா. எவ்வளவு
12 15 சோசியலை கேட்பாங்க. ஓகே, இப்போ இது மூணு முடிஞ்சு. இனி அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். இது வந்து என்ன தெரியுங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே இது வந்து கணியன் புக்லேருந்து நான் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, கணியன் புக்கில் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட கணியன் புக் இருந்ததுன்னா உங்களுக்கு இது முன்னாடி இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்படி கணியன் புக் உங்கள்கிட்ட இல்லைன்னா யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா வாங்கி ஜெராக்ஸ் போட்டுங்க. ஜஸ்ட் ஒரு 20 ரூபா தான் வரும். ஓகேங்களா, இதுதான் மெயினு, இதை போட்டு வச்சுக்கோங்க. ஓகே பாருங்கள், இப்போ வந்து இதில் இது வந்து 2018 கொஸ்டின். ஓகேங்களா, 2018 கொஸ்டின் உளவியல். உளவியல் சரி, உளவியல் கிடையாது, பொது அறிவு வந்து 50 வினா, உளவியல் 30 வினா. ஓகேங்களா, உளவியல் 30, இது இங்கே எல்லாமே இங்கே இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்க்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்து இது மேக்ஸ், இது வந்து கணக்கு, கணக்குலேருந்து இந்த வினா கேட்டிருக்காங்க. ஓகே, கணக்குலலாம் இப்படிலாம் கேட்குறாங்களா, இப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சயின்ஸில், இது சயின்ஸில் வந்து 16 வினா கேப்பன் சொல்லியிருந்தேன், 15 16 வினா கேப்பன் சொல்லியிருந்தேன்ல, அந்த 15 16 வினா எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதை தான் தெரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. ஓகேங்களா, பொது அறிவு பொறுத்த வரைக்கும். உளவியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் மெயின். ஓகேங்களா, நீங்கள் உளவியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே போய் தேட வேணா, இதுலேயே ஒரு 8 கொஸ்டின் கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் இதில் 8 கொஸ்டின் இருக்குது, அதுக்கான சொல்யூஷனும் கணினி புக்லேயே இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கொஸ்டின் 2018 கொஸ்டின் இது, ஒன்றுனா காமிக்கிற பாருங்கள். இது வந்து 2017 கொஸ்டின். ஓகேங்களா, 2017 கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் இப்போ 2018 கொஸ்டினுக்கான சொல்யூஷன் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இது 2017 கொஸ்டின், எல்லாமே இங்கே இருக்குது. 2017 கொஸ்டின் அதுக்கான ஆன்சர், இது பூரா ஆன்சர், ஆன்சருக்கு இங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா 2013 இளைஞர் காவல்படையின் ஒரு எக்ஸாம் நடந்திருக்குது. ஓகேங்களா, இது மேக்ஸிமம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. 2013 இளைஞர் தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படை. ஓகேங்களா, அந்த எக்ஸாம், அந்த எக்ஸாம் எத்தனைனா கேட்டிருக்காங்கன்னா 58. அந்த எக்ஸாம் 100 வினா கிட்ட கேட்டுருங்க. ஓகேங்களா, 100 வினா இது தெரியுதுங்களா, 100 வினா இது பார்த்துக்குங்க, அதுக்கான ஆன்சருக்கு சொல்யூஷன் எல்லாமே இருக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டின் தானே, கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், இதை வந்து சாய்ஸ் வர்றேன்னு விட்டுறாதீங்க. ஓகே, அடுத்து வந்து 2012 கொஸ்டின், 2012 நடந்த பிசி எக்ஸாம் கொஸ்டின் இது. ஓகேங்களா, அந்த கொஸ்டின் அது ஆன்சர் கொஸ்டின். ஜிகே எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி உளவியல், நீங்கள் உளவியல் நீங்கள் வேறு எங்கேயுமே போய் தேட வேணாம், கணினி புக்கில் கூட நீங்கள் பார்க்க வேணாம். உளவியல் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 4 5 கொஸ்டின் எடுத்து அதில் சால்வ் பண்ணி அதை நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாலே போதும், உங்களால் கண்டிப்பாக 27 28 உங்களால் உறுதியாக போட முடியும். ஓகேங்களா, மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் போட முடியும். ஓகே, அடுத்து வந்து இது வந்து 2010 கொஸ்டின், இது வந்து 2010 கொஸ்டின், இதில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, 2010 இருக்குது, டக்கு டக்குன்னு காமிக்கிற பாருங்கள். இது வந்து 2009 இது. ஓகேங்களா, 2009 கொஸ்டின், இது 2008 கொஸ்டின். ஓகேங்களா, எல்லா கொஸ்டினும் இருக்குது, இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக படிச்சுக்க வேண்டியது இருக்குது. இது வந்து 2008. ஓகே, அடுத்து வந்து இது வந்து 2007, எல்லா கொஸ்டினும் அதுக்கான ஆன்சர் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான், 2007ஓட முடியுது. ஓகேங்களா, இதோட இது வந்து கணினி புக்கில் இருந்து நான் ஜெராக்ஸ் போட்டேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்து ஜெராக்ஸ் போட்டு கண்டிப்பாக இந்த இது வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், கட்டாயம் நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கணும். அப்புறம் வந்து முக்கியமானதை நான் வந்து செல்லை வச்சிடணும்னு சொல்லிட்டேன், வீட்லேயே வீட்டில் வச்சு பூட்டி வச்சுருங்க செல்லை, இந்த 1 மாதத்துக்கு எடுக்காதீங்க. ஓகேங்களா, எக்ஸாம் டேட்டு 14 சொல்லியிருந்தேன், 14 இருக்கத்தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன்னா 14 சொல்கிறேன்னா, ஆல்ரெடி சொன்னது தான், இப்போ வந்து காவல்துறையில் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் ரொம்ப நாள் ஒரு செய்தி சொன்னாங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம் இந்த 14ஆம் தேதி நடக்கும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த 14ஆம் தேதி வச்சு தான் ஆகணும். லேட் ஆயிடுச்சுன்னா 14ஆம் தேதி வைக்க முடியாத சூழ்நிலை, ஏதாச்சும் ஒரு கலவரம் ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அந்த 14ஆம் தேதி வைக்க முடியாமல் போகும். ஏன்னா காவல் அதிகாரிகள் தான் இந்த தேர்வுக்கு வந்து பணிக்கு போடுவாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து காவல் இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்கணும், இந்த எக்ஸாமும் நடத்தணும், நிறைய ஒர்க் இருக்குது. அதனால தான் அந்த 14ஆம் தேதிக்கான வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து உறுதியானதுக்கப்புறம் நமக்கு வந்து அறிவிப்பாங்க கண்டிப்பாக, 1 வாரம் 2 வாரத்தில் வந்து டேட் வந்துடும், அதுக்கடுத்த வாரத்தில் வந்து ஹால் டிக்கெட் வந்துடும். நீங்கள் எந்த கவலைப்படாதீங்க, படிங்க, ஒரு 4 வாரம் இருக்குது, அதை நல்லா பயன்படுத்திட்டிங்கன்னா
நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி கண்டிப்பாக ஜாப் வாங்க முடியும் உங்களால். ஓகே, இப்போ கடைசியாக வந்து நான் என்னென்ன மெட்டீரியல் நான் சொல்லிடுறேன். நீங்கள் செல் எடுத்து வச்சுருங்க, தயவு செஞ்சு செல்லில் பார்த்து படிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. புக்கில் பார்த்து படிங்க, மெட்டீரியலில் பார்த்து படிங்க. மெட்டீரியல் வந்து கையில் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு செல்லில் ஏற்றி வைக்காதீங்க. அது ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து சோசியல் சோசியல் புக் பேக்கு நான் எழுதி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் இது இதுக்கான பிடிஎஃப்பும் நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லது நீங்கள் டெலகிராம் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க, அதுலேயும் நான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து இது வந்து தமிழ் தமிழ் மெயின் வந்து இது தான். ஓகேங்களா? தமிழ் வந்து முக்கியமானது, மெயின் தமிழ் வந்து நீங்கள் இதை படித்தாலே கண்டிப்பாக 10 மணி உங்களால் இதுலேருந்து போட முடியும். ஓகேங்களா? தமிழ், இது வந்து சயின்ஸு. ஓகேங்களா? சயின்ஸு சயின்ஸ் இதுலேருந்து படிப்பேன். அப்புறம் முக்கியமாக நான் எழுதி வச்ச பேப்பர். ஓகேங்களா? நான் எழுதி வச்ச பேப்பர் இது, அவ்வளோதாங்க. இந்த 4 தான் நான் படிக்கக்கூடிய மெட்டீரியல். ஓகேங்களா? இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், இது சோசியல் புக் பேக்கு, இது சயின்ஸு தமிழ், இது வந்து சயின்ஸ். ஓகேங்களா? இது தான் நான் படிக்க போகிறது. இதை தவிர நான் வேறு எங்கேருந்து படிக்க மாட்டேன், வேறு எந்த மெட்டீரியலுக்கும் போக மாட்டேன். நீங்களே இதே மாதிரி உங்களுக்கு எது சரியாக வருமோ, உங்களுக்கு எது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி மெட்டீரியலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. தயவு செஞ்சு அந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணி அந்த மெட்டீரியலை மட்டும் ஒரு இந்த 4 வாரம் அந்த மதம் 4 வாரம் கடுமையாக படிங்க. ஈஸியாக உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இன்னும் சந்தேகத்துலேயே இருக்காதிங்க, புது புக் இருக்குது, பழைய புக் இருக்குது, நான் அதை படிக்கிறதா இதை படிக்கிறதா அப்படிலாம் இருக்காதிங்க. மெட்டீரியல் வந்து புது புக்கோ பழைய புக்கோ ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சுக்கோங்க கையில், அதுலேருந்து பார்த்து படிங்க. இப்போ வந்து நீங்கள் நிறையா படிக்கிறன்னு நிறையா மண்டையில் ஏற்றி ரொம்ப குழப்பிக்காதீங்க. அளவாக படிங்க, தெளிவாக படிங்க, முக்கியமானதை மட்டும் படிங்க. ஓகேங்களா? ரொம்ப எக்ஸ்ட்ரா தேவையில்லாதையெல்லாம் போட்டு படிச்சுட்டுருக்காதீங்க. சிலபஸில் இருக்கிறது பேசிக்கானது அந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் படிங்க. புக் பேக் எல்லாத்துக்குமே முக்கியமானது, புக் பேக் மட்டும் படித்ததுனாலே உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே கண்டிப்பாக படிங்க. ஓகேங்களா? ஓகே, உளவியல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதெல்லாம் உளவியல்லாம் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு 30 வினா கேட்பாங்க, அதுலேருந்து 30 வினா நீங்கள் பழைய கொஸ்டின் எடுத்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் மாடல்ஸும் அது எல்லா இதில் பழைய கொஸ்டின் இருக்கிற எல்லா வினாவுமே நீங்கள் நல்லா தெளிவாக போட்டு பார்த்துக்குங்க. இதில் எந்த சந்தேகமும் குழப்பம் எதுவும் இருக்க வேண்டாம். ஓகேங்களா? பழைய கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து எல்லா கொஸ்டினும் பழைய கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிங்கனாலே நீங்கள் போதும். பழைய கொஸ்டினை மாடலாக வச்சு தான் கேட்பாங்க. இப்போ பழைய கொஸ்டின் இப்போ இந்த நம்பர் இருக்குதுன்னா இந்த நம்பர் வந்து நம்பரை தான் மாற்றி கொடுப்பாங்க, ஆனால் மாடல் இதே மாடல் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. உளவியலில் வந்து 30 வினாக்கு ஒரு மேக்ஸிமம் 25க்கு மேலே போயிருங்க. 25 குறைஞ்சிடாதீங்க யாருமே. 25 உங்களுக்கு கணக்கே எதுவுமே வராதுனாலும் கூட 25 கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். 25 இதில் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். 25க்கு குறைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே அவுட்டு. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிறதா வாய்ப்பு இருக்குது. 25க்கு மேலே எடுத்தால் தான் பாஸ் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதை மைண்டில் வச்சு உளவியல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கணக்கு ஓரளவுக்கு வருங்கிறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து 28-29 அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ண பாருங்கள். அப்படினா தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக முடியும். ஓகேங்களா? ஓகே, வாழ்க்கையில் வந்து எவ்வளோ நாளோ நம்ம வந்து வீணடிச்சிட்டோம், ஒரு 4 வாரம் மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. 1 மாதம் கூட கிடையாது, 1 மாதம் கூட கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 26 நாள் தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிடலாம். அப்படி பயன்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா பார்த்துக்குங்க, உங்களுக்கு தான் பெரிய இழப்பாகும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து யாருக்கும் கிடைக்காது. நீங்கள் இந்த 28 நாள் எல்லா அப்ளிகேஷன்லாம் போட்டிங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு படிக்கிறதா நம்மளோட வேலை. செல்லையெல்லாம் தயவு செஞ்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? நான் வந்து டெஸ்ட்டு போட்டுட்டு இருந்தேன், டெஸ்ட்டு என்னால் போட முடியல. ஏன்னா நான் வந்து செல்லு வந்து இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். அதனால தான் நான் வந்து டெஸ்ட்டு வந்து போட முடியல, ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் யாராச்சும் உங்கள் பிரதர் சிஸ்டர் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் யாராச்சும் தம்பி தம்பி பாப்பா யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் டெய்லி இப்போ வந்து இது படிக்கிறீங்கன்னா இப்போ இந்த இதை படிக்கிறீங்கன்னா இதை அப்படியே யார்டேஜ் கொடுத்து இதுலேருந்து கொஸ்டினுக்கு கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க கொஸ்டின் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அல்லது உங்கள் நண்பர் யாராச்சும் உங்கள் நண்பர் படிச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இப்படி கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக முடியும். ஓகேங்களா? ஓகே, நானும் இனிமேல் செல்லு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இப்போ நானே சொல்லிவிட்டு நானே செல்லு யூஸ் பண்ணுறது அது வந்து சரியாக வராது. நான் வந்து செல்லு யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் பாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு முதல் வேலை செல்லை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. செல்லை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. ஏன்னா படித்து தான் ஆகணும்.
படிக்கிற ஒரே ஒரு வேலை மட்டும் தான். செல் இருந்துச்சுன்னா செல் எடுத்து பார்க்கணும், ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வரும், ஏதாச்சும் வீடியோ வரும், அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்படிலாம் இருக்காதிங்க, டெய்லியும் பிளான் பண்ணி படிங்க. இப்போ 4 நாளில் வந்து இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறேன்னா 4 நாளில் வந்து இதை முடிச்சுருங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அது வந்து 4 நாள் 5 நாள் டைம் வச்சுக்கோங்க, டைம் டேபிள் போட்டு இதுக்குள்ளே அந்த டைம் நீங்கள் குறித்த தேதிக்குள்ளே அந்த சப்ஜெக்டை முடிச்சுருங்க. முடிச்சுட்டு நல்லா வந்து கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து இனி தேர்வுக்கு 14ஆம் தேதி தேர்வுக்கு ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், எப்படி வந்து எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணணும், அதை பற்றின எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி ஓஎம்ஆர் சீட்லாம் இருக்குது, அதை அந்த சந்தேகத்துலேயே யாரும் இருக்காதிங்க. அதெல்லாம் நான் வந்து ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு முறையாக நான் சொல்கிறேன். அது வரைக்கும் செல்லை எடுத்துடாதீங்க, ஓகேங்களா? செல்லை மட்டும் எடுத்துடாதீங்க, கடுமையாக படிங்க. இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடையாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நல்லா படிங்க. ஓகே, இனிமேல் வந்து தேர்வு வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் வராதுன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து செல்லை நீங்கள் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வீடியோ வந்து இனிமேல் வராது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி வந்து அட்டன் பண்ணுறது, எந்தெந்த எந்தெந்த கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு போடணும், எந்தெந்த கொஸ்டின்லாம் கடைசியாக சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வீடியோ மட்டும் போட்டு இதோட இந்த தேர்வை வந்து தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, பாய்.